ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2023 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புத்தாண்டு தொடங்குது அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடம் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுமா, வேலை கிடச்சிடுமா, வீடு கட்டிடுவோமா, புது வீட்டுக்கு போவோமா, வேலையில் இருக்க பிரச்சனைகள் தீருமா, தொழில் தொடங்குவோமா, எத்தனையோ கேள்விகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினம் இந்த 2023 வருடம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிற ராசி பலனை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாமே கிரகங்களின் அந்த சேர்க்கையினாலும் அந்த ராசிக்கு ராசி மாறி போகிறதுனாலதான் ஏற்படுது. பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், இதன் பெயர்ச்சியின் மூலமாக தான் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது, நம்மளால் வந்து கவனிக்கத்தக்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறது இந்த கிரகங்களின் மாறுதல்களில் தான் நம்மளால் உணர முடியும். அப்படி இந்த 2023 வருடம் இந்த மூன்று பெயர்ச்சிகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. எல்லா ராசிகளுக்கும் அற்புதமான மாற்றங்கள் இந்த வருடம் இருக்க போகுது. அப்படி 12 ராசிகளுக்கும் இந்த வருட பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, 2023 வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது? 9 இடத்தில் இருந்த சனி பகவான் ஜனவரி மாதத்தில் 10 இடத்துல ஆட்சி மூல திரிகோணமாக அமரப்போகிறார். ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் 12 இடத்திற்கு நட்பு வீட்டில் அமர்றார். அதே மாதிரி வருடத்தின் இறுதியில் ராகு கேது பெயர்ச்சிகளும் இருக்குது. ராகு 11 இடத்திற்கு வர்றார், கேது 5 இடத்திற்கு மாறுறார். இந்த பெயர்ச்சிகளின் அடிப்படையில் 2023 வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. முதல்ல தொழில் ரீதியாக ஒரு வழியை அமைச்சு கொடுப்பார் சனி பகவான். வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும், சிலருக்கு தொழில் மாற்றுவீங்க, இல்லை வேலை இடமாற்றம் ஏற்படும். நல்லா போயிட்டு இருந்தது இந்த வேலை, ஆனால் நான் வந்து திடீர்னு விடுற மாதிரி சூழல் ஆயிடுச்சுன்னு கூட சில நேரங்களில் சொல்லுவீங்க. ஆனால் இந்த மாறுதல்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைக்காக நடைபெறுதுன்னு பின்னாடி தான் புரிய வரும். அந்த மாதிரி தொழில் ரீதியாக சில மாற்றங்களை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் ஏற்படுத்த போகிறார். எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுமையாக செயல்படுவீங்க, ரொம்ப அவசரப்பட மாட்டீங்க. தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது முன்ன பின்ன இருந்தாலுமே வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஒரு விஷயத்தில் தப்பு செய்வது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. நிதானத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. வரக்கூடிய மாற்றங்களை நல்ல மாற்றங்கள் அப்படின்னு எடுத்து அதை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மையை தரும். குரு பகவான் 12 இடத்துல நட்பு வீட்டில் அமர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பார். பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூடவே உங்களுக்கு கொடுத்து ஒரு நிம்மதியான உறக்கத்தையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 12 இடத்தில் அமரக்கூடிய குருவினால் உங்களுக்கு வந்து நிறைய ஆன்மீக நாட்டம் வரும். நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் வரும். தீர்த்த யாத்திரைகள் போகிறது, பாத யாத்திரைகள் போகிறது, உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற இடங்களுக்கு போகிறது, ஃபேமிலியோடு வெளியில் போகிறது, இப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியாக செலவு செய்கிறது போன்ற எண்ணங்கள்லாம் மனதில் அதிகமாக தோன்ற வைப்பார். இந்த வருடம் நீங்கள் வந்து சந்தோஷமாக செலவு செய்ய போகிறீங்க. கையில் இருக்க காசெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. எனக்காக செலவு செய்கிறேன், என் விருப்பத்துக்காக நான் செலவு செய்கிறேன் அப்படின்னு வந்து உங்களுடைய சந்தோஷத்திற்கு நீங்கள் செலவுகள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அமையப்போகுது. கூடவே வருடத்தின் இறுதியில் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 11 இடத்தில் அமரக்கூடிய ராகு என்ன செய்வார்? உங்களுடைய பெயரையும் புகழையும் உயர்த்துவார். நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும் இல்லையா, நல்ல உயர்வான ஒரு கோல் அப்படிங்கிறத நீங்களே எடுத்துப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறத விட பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம முயற்சிகள் செய்யும் பொழுது ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்படி உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறதே உயர்வாக இருக்கும். கிடைக்கக்கூடிய விஷயங்களும் பெரிதாக கிடைக்கும். ஒரு புகழ் கிடைச்சது அப்படின்னா கூட உங்களுக்கு அது நினைவில் வைத்துக்கொள்கிற அளவுக்கு அவ்வளோ பாராட்டுக்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நிறைய பேருக்கு வந்து உயர் பதவிகள் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும், பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளறதுக்கான காலகட்டமாக இருக்கும். 5 இடத்திற்கு கேது வருவது அப்படிங்கிறது ஒரு விதமான சில விஷயங்களுக்கு தடைகளாக இருக்கலாம். இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறவங்க இந்த ராகு கேதுக்கு பெயர்ச்சிக்கு முன்னாடியே அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கை வந்து சேரணுன்ற முயற்சிகளும் இதற்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது.
குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். தாய் வழியில சில செலவுகள் செய்வீங்க, அம்மாக்காக சில செலவுகள் அப்படிங்கறதெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடம் செய்ய வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த 2023 வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமாக மகிழ்ச்சியாக செலவுகள் செய்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலமாக அமையப்போகுது. வாழ்த்துக்கள்.